வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஏஎஸ்பி கிச்சன் ஃபிலாசபியில் நாம் பருப்பு ரொண்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய வாணலியில் கடலெண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தாளிக்க போகிறேன். இப்போது 30லேருந்து 35 பீஸ் வெங்காயம் தோல் உரித்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். லேசாக இது செவக்க வறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு முழு பூண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு சம அளவு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பருப்பை ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 6 பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் இது ஊறினதுக்கப்புறமா குறக்குறப்பாக அரைச்சிக்கணும். இப்போ நான் வதக்கிட்டு இருக்கிறதுல தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்னதாக நறுக்கி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2லேருந்து 3 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். குழம்புல எப்படியும் நம்ம சாம்பார் தூள் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் மிளகாய் இதில் கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதுமானது. ஊற வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ரொம்ப விட்டுற வேண்டாம், உருண்டை வந்து சரியாக வராது. அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா. இப்போ குழம்பு தூள் நான் இதில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு தூள் தான் சேர்க்கணும், வெறும் மிளகாய்த்தூள் இதுக்கு நல்லா இருக்காது. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். லேசாக இது வதங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக விடலாங்க இதில், ஏன்னா நம்ம உருண்டையை டைரெக்டாக இதில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்தா அப்படின்னா தான் குழம்புலேயே அந்த உருண்டை வேகும். தண்ணி கம்மியாக முதலையே சேர்த்துட்டோம் அப்படின்னா உருண்டை வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு குழம்பே இருக்காது, ரொம்ப திக்காக போயிடும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இதில் ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. நம்ம தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம இதில் உருண்டைகளை ஆட் பண்ணிக்கணும். இப்போ குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறதுல பொடியாக நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. குழம்பு நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க அடுப்பை. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டதை ஒவ்வொன்றா மெதுவாக இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்னதாக இருந்தோம்னா 1-1.5 கூட சாப்பிட்லாம். ஒவ்வொன்றா செய்யுங்க. உடனே இதை கலந்து விடக்கூடாது, உடஞ்சி போயிடும் உருண்டைங்க. இது வெந்ததுக்கப்புறமா அதுவே தானாக மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம திருப்பி விடலாம், அடுத்த பக்கம் வேகும். அப்போ தான் இது ரொம்ப சுலபமான ஒரு குழம்புங்க. சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இதை. நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் மேலே வந்துருச்சு பாருங்கள் உருண்டைங்க. இப்போ நாம் இதை கலந்து விடலாம். உருண்டைங்களை ஆட் பண்ண உடனே கண்டிப்பாக கலந்து விடக்கூடாது. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.